பவர் ஸ்டார் ஜோடியாகவும் நடிப்பேன். புதுமுக நாயகி நைனா சர்வார் சொல்லியிருக்காங்க. சிவா நைனா சர்வார், பவர் ஸ்டார் சீனிவாசன் மற்றும் பலர் நடிச்சுள்ள அட்ரா மச்சான் விசிலு படம் July 7 வெளியாக இருக்கு. நைனா சர்வார் இந்த படத்து மூலமாக நாயகியாக தமிழில் அறிமுகமாகறாங்க. தன்னுடைய அறிமுகம் பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய சொந்த ஊர் பெங்களூர். நான் பிகாம் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். ஏற்கனவே கன்னடத்தில் 4 படங்கள் முடிச்சிருக்கேன். அட்ரா மச்சான் விசிலு எனக்கு முதல் தமிழ் படம்னாலும் இன்னொரு தமிழ் படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன். அந்த படம் கொலஞ்சி. ஆக மொத்தம் 6 படங்கள் நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் இதுக்கு முன்னாடி நான் நடித்த படங்களை பார்த்தாரான்னு எனக்கு தெரியாது. இந்த படத்துக்காக என் அணுகி கதை சொன்னார் இயக்குனர் திரைவண்ணன். கதை கேட்கும்போதே என்னுடைய பாத்திரத்தில் மட்டும் நான் ஃபுல் கவனத்தை செலுத்தினேன். இந்த படத்தில் நகைச்சுவையுடன் கூடிய பப்ளியான ஒரு ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன். முழுசாக நடித்து முடித்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தினுடைய கதையே எனக்கு புரிஞ்சுது. ஆனால் எனக்கு என் பாத்திரம் திருப்தியாக இருந்துச்சு. அது மட்டும் போதும். என் ஹீரோ சிவா மாதிரி வசதியான, அதாவது கன்வீனியண்ட்டான ஒரு பர்சனை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னால் தமிழை புரிஞ்சிக்க முடியும், ஆனால் பேசுறது ரொம்ப கஷ்டம். நான் செட்டில் எல்லாரு கூடயும் பேசுகிறதுக்கு சிவா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். நானும் இயக்குனரும் சிவா மூலமாக தான் பேசிக்கிட்டோம். இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். பவர் ஸ்டார் பற்றியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கும் அவருக்கும் இதில் சேர்ந்து நடிக்கிற மாதிரி சீன்கள் எதுவுமே அமையல. ஆனால் அவரோடு சேர்ந்து நடிக்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் நடிப்பேன். அவருக்கு ஜோடியாக கூட நான் நடிப்பேங்க. இதில் எந்த விதமான தயக்கமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட்ரா மச்சான் விசிலு பாடல் ப்ரொமோஷன் பார்த்துட்டு நிறைய வாய்ப்புகள் தமிழில் எனக்கு வந்துச்சு. ஆனால் நான் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கல. என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர் எனக்கு கிடைச்சா நான் கண்டிப்பாக அறிவிப்பேன். தமிழில் என்னுடைய ஃபேவரட் நாயகி நயன்தாரா. நாயகன் எவர் கிரீன் 1&1 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான். தன்னோட யாருமே ஜோடி சேர மாட்டாங்கன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த பவர் ஸ்டாருக்கு இனி அந்த கவலையே தேவையில்லைங்க. ஏன்னா இனிமே நைனா சவா இருக்காரே.